சில வார்த்தைகள் பேச இருக்கிறார் நம்முடைய போற்றடையார். இந்த அருமையான விழாவிற்கு வந்திருக்கும் என்னுடைய குருநாதர் கே பி சார் அவர்களே, ஷாருக் அவர்களே, ரேமான் அவர்களே, வைரமுத்து அவர்களே, முத்துராமசர் அவர்களே, சங்கர் அவர்களே, இங்கே வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, என்னை வாழைக்கும் தெய்வங்களான தமிழக மக்களே, ஆக்சுவலி இது வந்துட்டு கேசட் விழா, பாட்டு விழா ஃபங்க்ஷன். அட் த சேம் டைம் நான் வந்து எல்லாருக்குமே வந்து இந்த கோச்செடியான் யார் உருவாக்குனாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நன்றி சொல்கிற ஒரு விழா இது. ஆக்சுவலி இந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு இந்த வெற்றி விழாவில் வந்து நிறைய நான் பேசுகிறேன், நான் பேச போகிறேன். முதல்ல வந்து இந்த படம் எப்படி உருவாச்சுங்கிறத ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருக்க யாருமே எதிர்வே பார்க்கல. முதல்ல வந்துட்டு எனக்கு எப்போவுமே இந்த ராஜராணி கதைன்னு சொன்னால் ரொம்ப இஷ்டம், ரொம்ப பிடிக்கும். நான் கதை படிக்கும்போது கூட ஒன்ஸ் அப்பான் எ டைம் தேர் வாஸ் எ கிங் அப்படின்னு கதையில் இருந்தால் தான் அந்த கதையை நான் படிப்பேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இவ்வளோ படம் வந்து ஒரு 140-150 படம் பண்ணியிருந்தது கூட ஒரு வந்து ஒரு ராஜராணி கதை, ஒரு ஃபோக்லோட் பிக்சர் நான் பண்ணலைங்கிற ஒரு ஆதங்கம் எனக்கு இருந்துகிட்டே இருந்தது. சரி இனிமேல் வந்து இதுக்கு மேலே வந்து ஒரு பணமோ பேரோ எனக்கு வந்து ஆண்டவ புண்ணியத்தில் நீங்கள்லாம் தமிழ் மக்கள் எங்கெல்லாம் கொடுத்துருக்கீங்க, இதுக்கு மேலே நான் வந்துட்டு உங்களுக்கு வேறு என்ன ஏதாவது நான் செய்யணும், ஒரு இது வரைக்கும் வந்து தமிழில் வந்து நம்ம இந்தியாவிலேயே வந்து ஒரு பார்க்க முடியாத ஒரு சரித்திர படம் ராஜராணி படம் வந்து செய்யணும்னு சொல்லிட்டு அந்த ராணா வந்து அந்த படத்தை நம்ம உருவாக்கி அந்த படத்தை கதையை வந்து நானே வந்து ஒரு 20 வருஷமாக அந்த கதையை என் மைண்டில் வந்து ஓடிட்டுருக்கு. அந்த கதையை செஞ்சு அந்த கதையை வந்து படம் பண்ண போகும்போது எனக்கு உடம்பு சரியில்லாமல் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், மறுபடியும் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மறுபடியும் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்த பிறகு அந்த ராணா வந்து என்னால் வந்து டெஃபினெட்லி பிகாஸ் அது ரொம்ப வந்து ஒரு ஃபிசிக்கலாக என்ன டெக்னாலஜி என்ன டெவலப் இருந்தால் கூட அந்த கதைக்கு வந்து ஒரு நம்ம கரெக்டாக டிஸ்டிங் பண்ணணும்னு சொன்னால் என்னுடைய உடம்பு அப்போ வந்து சரியாக வந்து அதுக்கு எடுப்படாது அப்படிங்கிறதுக்காக சும்மா இருக்கும்போது எனக்கு டாக்டர் முரளி வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி ரவிக்குமார் ஒரு ராணாவுக்கு வந்து ராணா அந்த சேனா அந்த ரெண்டு கேரக்டர்ஸ் இருக்கும், அதுக்கு வந்து ஒரு ஃபாதர் கோச்சடையான் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு லைன் பண்ணியிருக்காங்க, நீங்கள் கேட்டு பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது எப்படிங்க நான் இப்போ பண்ண முடியாது, அட்லீஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் ஆகுது ஆகுமே அப்படின்னு சொன்னால், இல்லை இல்லை நீங்கள் முதல்ல கேளுங்க அது நல்லா இருந்ததுன்னு சொன்னால் அதுக்கப்புறமா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க சொல்லிட்டு கே வி ரவிக்குமார் கூப்பிட்டு அந்த கதையை வந்து கேட்க சொன்னேன். நான் சொன்னாங்க கதையை கேட்ட உடனே ரியலிட்டி அந்த போச்சரியான வந்து ராணாவோட எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சது. சரி என்னங்க நல்லா இருக்குது பட் எப்போ பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வந்து சரியானு சொன்னீங்கன்னா ஒரு ஐடியா இருக்கு. என்ன நான் வந்து இந்த சௌந்தர்யா வந்து இந்த சுல்தானில் வந்து ஒரு வீட்டு டிஸ்டிங் இது பண்ணியிருந்தாங்க, நான் அதை நான் பார்த்தேன் நான். ஸோ டெஃபினெட்லி இது வந்து இந்த மோஷன் கேப்சரில் அனிமேஷன் டிஸ்டிங் படம் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. எனக்கு பிகாஸ் எனக்கும் டெக்னாலஜி வந்து அவ்வளோ எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் என்னங்க எனக்கு நம்பிக்கை இல்லை பட் டெஃபினட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஏதாவது வந்து நான் தமிழ் மக்களுக்கு வந்து ஏதாவது ஒரு புதுசு இது வரைக்கும் செய்யாதது யாருமே செய்யாதது, அவருக்கு ஒரு என்னுடைய ஒரு அன்பளிப்பாக அவர் கொடுக்குற எனக்கு அந்த ஒரு அன்புக்கு ஒரு மாறாக ஏதாவது ஒரு கொடுக்கணும், ஒரு பெருசாக செய்யணும், ஒரு பெரிய படமாக பண்ணணும் சொல்லும்போது தான் இது மிக மிக பெரிய படம் ரொம்ப பெருசாக இப்போ செய்ய முடியும்னு சொல்லும்போது நானும் வந்து பல பேர் கேட்டேன், பல இங்கிலீஷ் பிக்சர்ஸ் எல்லாம் பார்த்தேன், ரேமான் சரக்கெல்லாம் கேட்டேன். கேட்டவங்க சொல்லுவாங்க 5-6 வருஷம் ஆகும், சரி ஒரு 700 கோடி 800 கோடி ஆகும், இது எப்படி இதாகும்னு சொல்லும்போது இல்லை இல்லை அது நம்ம வந்து இந்த பட்ஜெட்லேயே நம்ம செய்ய முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சுதந்திரா கிட்டவங்க கேட்டேன், என்னம்மா பெரிய விஷயம், பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நீ எடுத்துகிட்டு இருக்கே பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லுவாங்க, டெஃபினட்டாக நான் செஞ்சு காட்டுறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது வந்துட்டு இந்த படம் வந்து இந்த அளவுக்கு வந்து வந்திருக்குன்னு சொன்னால் அதுக்கு வந்து டெஃபினெட்லி ஏஆர் ரஹ்மான் அவருடைய அந்த என்கரேஜ்மெண்ட், டாக்டர் முரளி அவருடைய தைரியம், இல்லைன்னா என்னை வச்சுட்டு ஒரு சாதாரணமாக ஒரு படம் பார்த்துட்டு பணம் எல்லாம் சம்பாதிச்சுட்டு போயிருக்கலாம். ஒரு பெரிய ஒரு டெக்னாலஜி இது வந்து இந்தியாவிலேயே யாரும் பண்ணதில்லை, இதை வந்து பண்ணால் நம்ம தமிழ் மக்களுக்கு அது வந்து அது ஒரு பெரிய ஒரு அவங்களுக்கு தான் ஒரு பேர். ஸோ அந்த அப்படின்னு சொல்லிட்டு இந்த முயற்சியில் நம்ம இறங்கணும். இதை வந்து நீங்கள் தான் ட்ரெஸ்ஸு இதெல்லாம் படம் பார்த்து இது எவ்வளோ கஷ்டங்கிறது இது வந்து நம்ம வாயால் வந்து சொல்ல முடியாது, அவ்வளோ கஷ்டம் எல்லாமே எவ்ரி திங் இஸ் கிரியேட்டட். இது இவ்வளோ சீக்கிரம் வந்து செஞ்சுருக்காங்கன்னு சொன்னால் அது வந்து டெஃபினெட்லி
அந்த ஃபுல்லாக அந்த குழுவில் அவங்களுக்கு எல்லாருக்குமே நான் எப்படி வந்து நன்றி சொல்கிறதுன்னு தெரியாது. ஃபுல்லாக நான் படம் பார்த்தேன். டெஃபினெட்லி அந்த 3D வந்து 3D ப்ரோசஸ் போயிட்டுருக்கு. டெஃபினெட்டாக நீங்கள் எல்லாருக்குமே அந்த படம் டெஃபினெட்லி பிடிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு 100% இருக்குது. ஆக்சுவலி இந்த விழாவை வந்து மிகப்பெரிய விழாவாக வந்து செய்யணும்னு சொல்லிட்டு ஜெயா டிவி குழுவினரும் கேட்ட சொன்னாங்க, டாக்டர் முரளியும் சொன்னாங்க. நான் இல்லை இல்லைங்க, முதல்ல வந்து ஆடியோ ஃபங்க்ஷன் கொஞ்சம் சிம்பிளாக பண்ணலாம், இதே ரொம்ப பெருசாகிடுச்சு. வெற்றி விழா வந்து மிக பெருசாக எல்லாரையும் கூப்பிட்டோம். எஸ்பிஎம் சொன்ன மாதிரி எல்லாரையும் மீட் பண்ணி டெஃபினட்டாக ஒரு பெரிய விழாவாக நான் வந்து ஆண்டவன் புண்ணியத்தில் வந்து நடக்கணும், நடக்கும்ங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. சரி, சௌந்தர்யா ஐஸ்வர்யா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். இப்போ அவங்க வந்து டைரக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இட்ஸ் டெஃபினெட்லி அந்த என்கரேஜ்மெண்ட்டு அதெல்லாம் வந்து தனுஷ் அவங்க ஃபாதர் சௌந்தர்யாவோட இன்லாஸ் அண்ட் ஐஸ்வர்யாவோட இன்லாஸ் அண்ட் சௌந்தர்யோட அஸ்வின் அவங்க இன்லாஸ் அவங்களுக்கு தான் போய் சேரும். அவங்க வந்து அவங்க குழந்தைங்களை வந்து அவங்க குழந்தைங்க நினச்சிக்கிட்டு அவங்க வந்து என்கரேஜ் பண்ணி நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு தான் நான் வந்து நன்றி சொல்கிறேன். ஸோ இன்னும் நிறைய படங்கள் வந்து ஐஸ்வர்யா சௌந்தர்யா செய்யணும். அட் த சேம் டைம் குடும்பம் பெண்கள் வந்து குடும்பத்தில் வந்து ஆண்களை விட ஜாஸ்தி வந்து பெண்கள் வந்து குடும்பம்னு சொன்னால் அந்த பசங்க மேலே வந்து நிறைய வந்து டைம் கொடுக்கணுங்கிறது தான் என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து. ஏன்னா அப்போ தான் ஒரு நல்ல சிட்டிசன்ஸை நம்ம உருவாக்க முடியும். அந்த குழந்தைங்க வந்து ஒரு 10 வருஷம் 12 வருஷம் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் குழந்தைங்க நல்லா பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வேணாம் செய்யலாங்கிறது என்னுடைய தாழ்மையான ஒரு கருத்து. இப்போ சௌந்தர்யா இது பண்ணியிருக்காங்க, டெஃபினெட்லி இந்த படம் பண்ண வந்ததுக்கப்புறம் டெஃபினெட்லி ஒரு பெரிய ஆஃபர்ஸிங்கெல்லாம் வரும். வந்தால் கூட இன்னொரு ஒரு 2 குழந்தைங்க பெற்றுட்டு அதை கேட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து எவ்வளோ டெரேஷன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். டெஃபினெட்லி ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன், ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். அந்த பொண்ணு அதை பேசும்போது எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. சௌந்தர்யா இப்படி பேசுகிறாங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு என் குழந்தை இப்படியே பேசுகிறாங்களா எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டு யூ, ஐ ஆம் ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ. அது முதல்ல வந்துட்டு அந்த டைரெக்ஷன் வந்து ஆக்ஷன் சொன்ன உடனே எனக்கு சிரிப்பு வந்துடுச்சு. நான் இல்லைங்க, எனக்கு ரவிக்குமார் சார் கூப்பிட்டு நீங்கள் ஆக்ஷன்லாம் சொல்லாதீங்க, நீங்கள் கட் சொன்னால் போதும், ரவிக்குமார் சார் வாங்கன்னு சொல்லிவிட்டு ரவிக்குமார் எல்லாம் ஆக்ஷன்லாம் சொன்னாங்க. சார் ரவிக்குமார் வந்து ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே டைலாக் மட்டும் இல்லாமல் இதில் வந்து டெஃபினெட்லி சௌந்தர்யா வந்து என்ன விட ஜாஸ்தி அவங்க குழந்தையாக வந்துட்டு அவங்க வந்து என்கரேஜ் பண்ணி அது ரொம்ப நல்லா செஞ்சு வச்சுருக்காங்க. இந்த படமும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த படம் இவ்வளோ வந்ததுக்கு வந்து எல்லாருமே வந்து கோஆப்ரேட் பண்ணால் எல்லாருக்குமே நான் வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு நெக்ஸ்ட்டு வந்து பெரிய ஒரு வெற்றி விழாவில் உங்களுக்கெல்லாம் சந்திக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். எல்லாருமே ஆவலாக காத்துட்டு இருந்த தலைவருடைய கோச்சடையான் படத்தினுடைய ஆடியோ ரிலீஸ் தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். படத்தினுடைய தமிழ் அண்ட் தெலுங்கு ஆடியோ ரிலீஸ் ஆக போகுது. தெலுங்குல படம் வந்து விக்ரமசிம்ஹா அப்படின்னு ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இரண்டுமே ரஜினி சார் அவருடைய கைப்பட ரிலீஸ் பண்ண போகிறாரு. அண்ட் பிஃபோர் தட் வீட் லைக் டு கால் தி கோ டீம் ஆஃப் கோச்சடையான். இந்த நாளுக்காக நம்ம வந்து பல மாதங்கள் காத்துட்டு இருந்தோம். தி வெயிட் இஸ் ஃபைனலி ஓவர். நம்ம தலைவருடைய பட பாடல்கள் எல்லாத்தையுமே நீங்கள் கேட்டு 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 மனப்பாடம் பண்ணலாம், ரசிக்கலாம், அனுபவிக்கலாம். நம்ம சூப்பர் ஸ்டார் அவர் கைப்பட கோச்சடையான் படத்தினுடைய ஆடியோவும் விக்ரமாசிம்.
மொபைல்ஸோட ஒரு செல்ஃபோன் லான்ச் நடக்க போகுது. நம்மளுடைய ஆறாவது விரலாக இருக்கக்கூடிய செல்ஃபோன் நம்ம வந்து எந்த இடத்துக்கு போனாலும் எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ கோச்சடையானோட இணைந்து ஒரு ஸ்பெஷலான டெக்னாலஜியோட we have a cell phone launch happening right away, and for that may I request the chairman of Carbon Mobiles, Mr. Sudhir Haseja, to join us on stage. On stage. நம்மளுடைய தலைவர் அவருடைய கைப்பட இந்த செல்போனை லான்ச் பண்ண போறாரு. கோச்சடையானோட இணைந்து கார்பன் மொபைல்ஸ் உடைய செல்போன் ஏற்கனவே லான்ச் ஆயிருக்கு, ஆனால் இந்த படத்துக்காக ஸ்பெஷலாக நம்ம தலைவர் இப்போ லான்ச் பண்ண போறாரு.